वेदांताचार्योमे संधत्ताम पुरारवी अश्वत्थ परंपराए मैं किन्न पाता हूँ ஒன்பது சூத்திரம் பார்த்துட்டோம். ஒன்பது சூத்திரத்துக்காக இருக்கும் சுல்லந்த தரிசனம். இந்த மாதிரி ஜெயமணி மகரிஷியினுடைய திருவுள்ளம், ஜீவன் வந்து உபாசகன், அவனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பிரம்ம நித்தியங்கள்லாம் உபயோகப்படுறது, பரமாத்மா ஒன்று கிடையாது அப்படின்னுட்டு அவருடைய திருவுள்ளம். அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் அதிகோபதேசாத்து ராதாயணிய ஏதம் தரிசனம். ஆனால் பரமாத்மான்றவன் ஜீவனை காட்டிலும் உபாசகனை காட்டிலும் விலட்சணமானவன், அவன் வந்து உபதேசிக்கப்பட்டுள்ளான் உபனிடத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட. அடுத்தது துண்ணியந்த தரிசனம். அவன் சொன்னான், இந்த மாதிரி நான் யக்ஷமானவை பகவான் தோழமஸ்தின் கேட்கிறது சொன்னேன், அஸ்வதி நான் யாகம் பண்ணவனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன், அதனால யாகம் பண்றதுதான் வாழ்க்கைதான் பிரதானம்னு சொன்னான். அதற்கு பதில் துல்லியந்த தரிசனம், கிமர்த்தாவயம் அத்தியேஷியாமகே கிமர்த்தாவயம் யக்ஷியாமகே, என்னத்துக்கு அத்தியனம் பண்ணணும், என்னத்துக்கு யாகம் பண்ணணும் அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறான். அப்படின்னாக்கா யாகம் பண்ணாமலும் இருக்கா சில பேர், சில பேர் யாகம் பண்ணிட்டு இருக்கா, ரெண்டும் உண்டு. அதனால என்ன அர்த்தம், பழத்தை குறிச்சு பண்றவா சில பேர், பழத்தை குறிச்சு பண்றதா நிறைய பிரம்மத்துக்கள் கிடையாது, பிரம்மத்துக்கள் பழத்தை குறிச்சு பண்ண மாட்டார், அதுதான் இந்த இடத்துல விரோதம் இல்லை அதனால அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் அவ ஒரு ஆட்சேபம் பண்ணான், எதேத வித்யா கரோத்தின்னு இருக்கு, எந்த கர்மாவை வித்யையை அந்தமாக வச்சுட்டு பண்றானோ அதுதான் பலவத்தா இருக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். வித்யால் மூணாவது விபத்தி இருக்கு, பிரதியாக விபத்தி இருக்கவே அந்த விபத்தியை கொண்டு சொல்லணும். அப்படி சொன்னாக்க வித்யா வந்து அங்கமா இருக்கு, தத்னாஜோதி குடாரேன சினத்தி, அந்த மாதிரி கோடாரியை கொண்டு உடைக்கிறான் உழைக்கிறான், அந்த மாதிரி தயிரை கொண்டு ஹோமம் பண்றான், அந்த மாதிரி வித்யை கொண்டு கர்மாவை அனுப்பிக்கிறான், வித்ய அங்கம்னு அவன் சொன்னான். அதற்கு பதில் அசார வஸ்திரிகை சூத்திரம். சர்வத்திரங்க என்ன அர்த்தம், எல்லா இடத்துலையும் அர்த்தம். மீமாம்சகன் சொன்னது எல்லா இடத்துலையும் வித்யை, பிரம்ம வித்யை அங்கமா இருக்கும், எல்லா பிரம்ம வித்யிலும் அங்கம் அப்படின்னு மீமாம்சகன் சொல்லுது, அது கிடையாது. என்ன எதையோ வித்யை அசார வஸ்திரிகை, சர்வத்திர கிடையாது அசார வஸ்திரிகை, எல்லா இடத்துலையும் இல்லை, எந்த இடத்துல சொல்றதுக்கோ அந்த இடத்துல தான். என்ன அர்த்தம், எவேத வித்யா கரோத்தியும் இருக்கு, வித்யா கரோத்தின்னா வித்யை கொண்டு பண்ணுகிறான்னு அர்த்தம். அப்போ எதேவன் எச்சப்தம் இருக்கு, இந்த எச்சப்தம் இருக்க அது பூர்வ பராமரிச்சு கருணாமசப்தம் சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல, தமிழ் என்ன சொல்லுவோம், நாராயணன் வந்தான் அவன் சாப்பிட்டான். நாராயணன் வந்தான்னாக்கா அது சரவணாபிசப்தம், அவன் அப்படின்னாக்கா சரவணாபிசப்தம். இப்ப அவன் சொன்னாக்கா முன்னாடி நாராயணன் சொன்ன முடியோ, அதனால இந்த அவன்றதுனால நாராயணன் எடுத்துக்கப்பட்டான். அது மாதிரி எதையவன் தகையவன் அப்படின்னா முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லிருக்கோம், அதுதான் இங்கே எதையவன் தகையவன் சொல்லுது, இது சரவணாபிசப்தம். முன்னாடி உத்தியோக வித்யா பிரகடனம் இது, இந்த உத்தியோக வித்யா பிரகடனத்தை சொல்லி அந்த உத்தியோக வித்யானது அங்கமாக்கு, அது கூட எப்படி இஷ்டப்பட்டு நம்ம பண்ணணும்னாக்கா அது பண்ணியே ஆகணும் நியமம் கிடையாது. அவர் ஏற்கனவே மூணாம் பாகத்தை சாதிச்சாச்சு, மூணாம் பாகத்துல தண்ணீர்தாரணியமாக அந்த சூத்திரத்துக்கே சொல்லிட்டார், அங்கேஸ்வரேதாசிரியதாக அந்த அதிகாரத்தையும் சொல்லிவிட்டார். அதனால இது வராது. அதனால என்னாச்சு, இந்த உத்தியோக வித்தியதான் இது, உத்தியோக வித்திய பிரமாதிக்க கிடையாது, அது பிரதானமான அங்க வித்தியை. அது கூட யாருக்கு வீரியவத்தம் வேணுமோ, அதாவது இந்த வித்தியை பண்ணாக்கா என் கர்மாவுக்கு தடை வராது, நான் பண்ற யாகாதிகளுக்கு தடை வராது, அதுக்கோசம் அது சொல்றது. அதனால
வித்தியான அந்த வித்தியதற்கே தான் விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த பிரகடனம் அப்படி இருக்கு, அந்த பிரகடனத்தை கொண்டுதான் சொல்லணும். அதனால இந்த பிரகடனமானது எதை வித்தியாக கருவதி தலைவர் வீரத்தரம் பவதி வித்தியதற்கே ஆரம்பிச்சுட்டு ஓமித்தியன் அக்ஷரம் உத்தியதம் உபாசித்த அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சுடுவது அதற்கான மூலமாக அதனால உத்தியதற்கு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால வித்தியான்னு சொல்லிருக்கு. அது கூட நியத்தம் இல்லை, யாருக்கு இஷ்டம் இருக்கோ பண்ணிக்கலாம், இஷ்டம் இருந்தா பண்ணிக்கலாம், இல்ல என்ன வேண்டாம், அதுக்குதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அதனால என்னாச்சு, அப்பா சொன்னது எல்லா வித்தியங்களும் அங்கம் வித்தியா வித்தியான சொன்னான், இங்க அப்படி சொல்லல. எதை வித்தியாண்டதுனால வந்து இந்த பிரம்ம வித்தியர்கள் அது இல்லை, இந்த பிரகடனத்துல சொல்லப்பட்ட பிரம்ம இது வித்தியகரிக்க வேண்டியதாக சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதனால பிரம்ம வித்தியை அங்கம் பிரம்ம வித்தியை பிரதானமானது, வித்தியகரிக்கின்றது அங்கம்தான். யாராவது இஷ்டப்பட்டா அது கூட புருஷார்த்தம் கிறத்துவம் இல்லை அப்படின்னுட்டு என்ன சொன்ன விஷயத்தையே இங்க சொல்லிருக்காரு. அது இங்க சொன்னாரு அந்த பிறகு பாருங்க அசார வத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் விவாக சதவத்தின்னு அர்த்த சூத்திரம் என்ன அர்த்தம், அவன் வந்து கேள்வி கேட்டான், அவன் வந்து கேள்வி கேட்டான் செகண்ட், அதாவது தம் வித்யா கர்மணி சமன்வார பேதே அப்படின்னு இருக்கு. அந்த உபாசகனும் ஒரு ஜீவன், ஜீவன் வந்து கிளம்புறவங்கிருந்து கிளம்புற சமயத்துல வித்தியையும் கர்மாவும் அவனை அனுசரித்து போகின்றன வித்தியையும் கர்மாவும் போறது. என்ன சொன்னா அதுக்கு குருபக்ஷன் அபிப்பிராயம், குருவோட சேர்ந்து சிஷ்யம் போனா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், குரு பிரதானமா இருக்க சிஷ்யன் வந்து பிரதானம் இல்லை, அவனை பாத்துக்க குரு பிரதானமா இருக்கார், சிஷ்யரோ பிரதானம் இல்லை, சிஷ்யர் பிரதானம் இல்லை, அவர் குருவுக்கு அடங்கி இருக்கிறவர். அத மாதிரி இந்த இடத்துலயா கர்மா பிரதானம், பிரம்ம வித்திய அப்பிரதானம் அங்கம்னு நியமம் செய்ய சொன்னோம். அது இப்ப கண்டனம் பண்ற விவாக சதம். அங்க என்ன சொல்றது, இவன் போறான், இவன் கிளம்பி போறான், இங்க வந்து சோழ தேவத்திற்கு கிளம்பி போறான், போதிச்சு அவனை வித்தியையும் கர்மாவும் அவனை தொடர்ந்து போனது. அவனாலும் சொல்றதுக்கு இது அங்கம் இது அங்கேயும் சொல்லித்தானா, குருவும் சிஷ்யனும் ஒன்னா போறா அத மாதிரி இங்க சொல்லல. குருவும் சிஷ்யனும் ஒன்னா போறான்னு சொன்னா கூட குரு பிரதானமானவர் சிஷ்யர் அப்படின்னு சொல்லிட்டு போனான், இது அந்த மாதிரி எதுவுமே வாக்கியம் இல்லையே. இன்னொன்னு அது உதாரணம் சொல்றது, சதவத்து என்ன பண்றான், நிலம் வாங்குறான், அது மாதிரி இது வாங்குறான், வந்து ரத்தனம் வாங்குறான், நிலம் வாங்குறான் ரத்தனம் வாங்குறான், ரெண்டு நூறுரூவாவுக்கு கொடுக்குறான் சதத்துவயம், ரெண்டு நூறுரூவாவுக்கு கொடுத்தான், ரெண்டு நூறுரூவா கொடுத்தாக்கா அப்ப என்ன ஆகும், ஒண்ணு இருக்கு நூறுரூவா, இது பணத்துக்கு இந்த இதுக்கு நூறுரூவா ஒண்ணு, நலத்துக்கு நூறுரூவா, இன்னொன்னு இதுக்கு நூறுரூவா, நலத்துக்கு நூறுரூவா, ரத்தனத்துக்கு நூறுரூவான்னு அர்த்தம். அப்படிதானே பிரிக்கிறோம், ரெண்டு வாங்கினா ரெண்டு வாங்கிட்டு நலமும் வீடும் ரெண்டு நூறுரூவா அப்படின்னு சொன்னான், ரெண்டு நூறுரூவான்னா ரெண்டு நூறுரூவான்னு சொன்னாச்சா, இதுக்கு நூறுரூவா அதுக்கு நூறுரூவான்னு அர்த்தம், பிரிச்சு கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துல பல நூறுரூவா கொடுக்குற மாதிரி இந்த கர்மா அது தன் பலன் கொடுக்கும், வித்யா தன் பலன் கொடுக்கும், அவ்வளவுதான் பேரம். என்று அங்காங்கி பாவம் இங்க சொல்ல வேண்டிய எதுவுமே சொல்லல, அங்காங்கி பாவம் கணக்கு சொல்லி வேண்டியதுனாக்க அதை அங்கீகரிக்கலாம், அங்காங்கி பாவமே இங்க சொல்லப்படல. சொல்லப்படாத ஒண்ணுத்துக்கு எதுக்கு இந்த மாதிரி நீங்க சொல்லணும், அதனால கர்மா வந்து அங்கு இது வந்து அங்கம் அப்படின்றது இல்லவே இல்லை, இல்லாத விஷயத்தை சொல்ல வேண்டாம்.
அதனால பிரம்ம வித்யை கர்மாவுக்கு அங்கம் ஒண்ணு அப்படின்னு விவாக சதவத் விவாக சதவத் என்ற சூத்திரத்தினால இது சொல்றார். அதன் பிறகு அவன் வந்து சொன்னான் சத்தோ கவனாது அப்படின்னு ஒரு சூத்திரம் என்னாதான் இன்னும் என்னாதான் அதாவது அப்படியே நம்ம நேற்று குருகுலத்தில் தங்கி ஞானத்தில் நின்று அதுக்கப்புறம் குருவுக்கு பண்ண வேண்டிய சிசுனுடைய வந்துட்டு அதன் பிறகு இதே கிரகஸ்தனாக மாறி அவன் கர்மா அவனொட்டிக்கணும் அப்படின்னு அவன் வாக்கியம் சொன்னான். சௌந்தர்யம் வாக்கியத்தை வச்சுட்டு அவன் சொன்னான். அதுவே அதை வச்சுட்டு அவன் சொன்னான் தத்துவத்தோ அதாவது வேதாத்தியம் பண்ணி ஞானம் இருக்கு பாருங்க அவன் ஞானமே வித்தியன்னு சொல்லிட்டான். ஆனால் ஞானமாகிறது வித்தியை அது அங்கம் அதை உடைய கர்மாவை பண்றான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இன்னும் செகண்ட் அதுவே தனது அது என்ன அவன் சொல்றது அத்தியனம் பண்ணதான் ஏதோ அத்தியனம் அத்தியனம் என்ன அர்த்தம் குருகுலத்துல அக்ஷராசி கிரகணம் அக்ஷராசி கிரகணம் சத்தத்தை ஸ்பஷ்டமா தெரிஞ்சுண்டு உச்சாரணம் பண்றதற்கு பார்ப்போம் அதுதான் சொல்றது அவனுக்குதான் அத்தியனம் மாற்றோட அத்தியனம் ஒன்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி அந்த வித்திய வேற அதாவது இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அனுஷ்டானம் வேற அதனுடைய ஞானம் வேற பேரு எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஆனால் அனுஷ்டானத்தை யாரும் கொண்டு வரல. இன்னைக்கு எப்படி அவபாசனம் பண்ணணும் இன்னைக்கு எப்படி அக்னிநாதம் பண்ணணும் இன்னைக்கு எப்படி அக்னிவாரத்தம் பண்ணணும் நிறைய பேர் இதெல்லாம் தெரியும் ஆனால் யார் பண்றா பத்து காயத்திரி மணி சந்தியாவனதுக்கே பொறுமணும்னு ஆயிடும். அப்படி இருக்கிற வந்து அவபாசனம் பண்றேன் அக்னிவாரத்தனம் பண்றேன் அத்தை பண்றேன் ஆளை பண்றேன் தோலை பண்றேன்னு எப்படி வரும் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் விஷயம் தெரியும் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் பண்றதில்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் வேற அனுப்பிக்கிறது வேற அனுப்பிக்கிறது தான் வித்திய இங்க வெறும் அர்த்தம் தான் இருக்கு ஒரு வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான் நாம அது கூட ஒத்துக்கல அர்த்தத்தியானவே நமக்கு பிரமாணம் பலன் கிடையாது. வேதாத்தியானம் பண்ணாக்கா அக்ஷரவாசி கிரகணம் தான் அர்த்தஞானம் பலன் கிடையாது நமக்கு தான் தப்பில் நமக்கு தான் சொல்றான் அர்த்தஞானது பலன் கிடையாது இதெல்லாம் அக்ஷராஜானம் தான் அதனாலதான் சொல்றது அத்தியனம் ஆத்தான் அத்தியனம் ஆத்தம் யார் அத்தியனம் பண்றானோ அவனுக்கு தான் கர்மா அத்தியனம் பண்ணணும் அதன் திருக்குளத்திலிருந்து வாசிக்கணும் எல்லாத்தையும் வாசி வாசிக்கிறதுக்கு ஞானம் வேற அந்த வித்தியை இந்த சொல்லலைக்கு வெறும் நீ ஞானத்தை வந்து அங்கோன்னு எப்படி சொல்லலாம் ஞானத்தை அங்கோன்னு சொல்லக்கூடாது அதனால அத்தியனம் மாற்றவுதான் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஞானம் வேற உபாசனம் வேற அதனால அத்தியனம் பண்றான் அதில் சந்தேகம் வருது உடனே மீமாம்சம் வாசிக்கிறான் மீமாம்சம் வாசி முடிச்ச உடனே இதெல்லாம் அல்பமான பலன் கேள்வி அல்பமான பலன்களா இருக்கிறதுனால இதை எதுக்கு நாம் இது பண்ணணும் அல்பமான பலன்களா இருக்கிறதுனால இந்த கர்மா கர்மா வேண்டாம் நமக்கு அனதி சந்தித பலமா பண்ணணும் பலத்தை எதிர்பார்க்காம கர்மாவை அமர்த்திச்சு பகவத் சேர்த்தம் சிவநாராயண சேர்த்தம் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு அதை பண்ணி அதை உபாசனம் பண்ணணும் வேதாந்தம் வேதாந்தத்தை வாசிச்சுதான் நம்மெல்லாம் கலகம் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு ஞானம் தெரியறது பிரம்மவித்தியை பற்றி தெரியறது ஆனால் பிரம்மவித்தியை அனுப்பிக்கல பிரம்மவித்தியில ஒண்ணு சரணாசி அதெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப சுலுவா இருக்கிறதுனால அதனால இது வேற அது வேற அதனால இங்க வந்து ஞானம் வேற வித்திய வேற அந்த வித்தியானது கர்மாவுக்கு அங்கம் என்ன அதனால இந்த மாதிரி அத்தியனம் சொல்றோம். அதன் பிறகு அடுத்த சூத்திரம் நாலு சேஷாராத்தின் அவன் மீமாம்சம் என்ன சொன்னான் நியமா அப்படின்னு அவன் சூத்திரம் சொன்னான். மீமாம்சங்கிற சூத்திரம் என்ன சொன்னான் உருவநேர்மான் விஜய் விஷய சதந்தமா அப்படின்னு அவன் சொன்னான்.
என்ன அர்த்தம்? 100 வருஷம் வாழ ஆசை தரணும். எப்படி? இங்க எத்தனை பண்ணியும் கர்மாவை வச்சுட்டே 100 வருஷம் ஆசைப்படணும். 100 வருஷம் வாழணும், ஆனாலும் கர்மாவை வச்சுக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான். அது இதை வாழ்க்கை வேண்டாம் சொல்றது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிச்சு? 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படும், கர்மா வாழ்க்கை அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும். அவன் என்ன சொல்றது? ஆனா புருவன் நேர கர்மாவை அனுஷ்டிச்சுட்டே அனுஷ்டிப்பவனாகவே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லிச்சு. ஆனா பிரம்ம வித்திய கர்மாவுக்கு அங்கோன்னு சொல்லித்தான். பிரம்ம வித்திய வந்து கர்மாவுக்கு அங்கோன்னு சொல்லல, கர்மாவா அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும் அவ்வளவுதான் சொல்லிச்சு. அது பிரம்ம வித்திய அனுஷ்டிக்கிறவனுக்கும் உண்டாச்சு. அனாதிகாரமாக்கூடிய பிராரத்த கர்மா சஞ்சய கர்மா அதெல்லாம் போப்பிடிக்கிறமா. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆராமத்தியமான வர்ணாசிரம தர்மாவுக்கிரகித சர்வாசன ரூப தஸ்தமாராதன பிரீத வர்ணாசிரம தர்மம் கை அதை நிச்சயப்படி பண்ணணும். இருக்கிறபடி என்ன பண்ணணும்? அடுத்த அத்தியாயத்துல முதல் பாத்திர சாய்க்க போறேன், ஆத்திரையான தொற்றாதிகள் இருக்கம் அப்படின்னு சொல்ல போறேன். அப்படின்னு சொல்ற சாய்க்க போறேன். ஆத்திரையானார் எப்போ நம்ம பிரயாணம் பண்ண போறோமோ மகாபிரஸ்தானம் இங்கேருந்து காமநீங்களோ சேர்ந்து தாவத் பரியந்தம் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும், உபாசனத்தையும் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால அவ்வளவுதான் இது சொல்றது. அது தர்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவனுக்கும் உண்டாச்சு. இனி வந்து சொல்லவே இல்லையே. அதாவது பிரம்ம வித்தியை கர்மாவுக்கு அங்கம்னு சொல்லிட்டு அல்லது கர்மா பிரம்ம வித்தியை அங்கி அதுன்னு சொல்லல. அதனால 100 வருஷ காலமும் கர்மாவை பன்னெண்டு ஜீவித்த ஆசை பண்ணுவோம் அப்படின்னுட்டு சொல்றது. அது வந்து நியமம் இல்லை. என்ன நியமம் இல்லை? இப்போ சன்னியாசி என்ன கர்மாவை பண்ணுங்க? இது வந்து வித்வானுக்கே அந்த கர்மாவை நடத்திக்கணும் அப்படின்லாம் இல்லை. அல்லது கர்மாவே பிரதானம் அப்படின்னு இல்லை. இங்க வித்வான் இல்லாதவனுக்கும் அது வந்து அதனால உபாசனத்தை எப்பொழுதும் பண்ணணும். அதுக்கு அங்கம் கர்மா அதை நிறைய இடத்துல சொல்றதுக்கு சொல்ல போறோம். நிறைய இடத்துல சொல்றது கர்மாவானது அதாவது வர்ணாசிரம தர்மங்கள் பார்த்தாலும் தீர்த்தம் பண்றவன் அதுலேருந்து என்னென்ன கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதை அத்தனையும் அனுப்பிச்சே தீரணும். அதனால உபாசனத்தை விடாம அனுப்பிச்சுட்டு இருக்கணும். அதுக்கு கர்ம அங்கம் அப்படின்னு இருக்கு. அதாவது அபிஷேஷா நீ சொல்ற நியமம் தெரியல. ஏன்னா அபிஷேஷா இது வித்வான் வந்து அவசியம் கர்மா நடத்திக்கணும், கர்மாதான் பிரதானம் அப்படின்னு சொல்லலையே. அந்த மாதிரி கேட்கும் சொல்லியிருந்தாக்கா அதை ஒத்துக்க முடியும். இங்க அப்படி எழுதுமே சொன்னதே இல்லை. சொல்லாததுனால இது சரியில்லை. அதனால நாதிசேஷ அப்படிங்கிற சூத்திரத்தினால இந்த குருவன் கர்மான கொஞ்சம் அதை அவளுக்கு சாதகமா சொல்ல பார்த்தா கர்மா பிரதானம் பிரம்ம வித்தியை அங்கம் இருக்கு. அது இல்லை. நான் அபிசேஷா பொதுவா சொல்றது கர்மா பிரதானம் பிரம்ம வித்தியை அங்கம்னு சொல்லவே இல்லை. நான் திருப்போட்டேன்னு என்ன சொல்றேன்? அதுவும் இல்லை. அத அடுத்த சூத்திரத்துல சொல்றேன். அனுமதி அடுத்த சூத்திரம் அதாவது 100 வருஷம் கர்மாவை பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இதுதான் உபனிஷத்து. உபனிஷத்துல போய் எப்ப பாரு கர்மாவை அனுப்பிக்கணும்னு ஏன் சொல்லணும்? அது சொல்லவே வேண்டாமே. எதுக்கு சொல்றது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில்
சொல்லியே அனுமதிடுவான். அதாவது நான் சொன்னான், கர்மாவை பண்ணினா கூட இவனுக்கு அது ஒட்டாது. என்னையும் உடனே சொன்னேன், பிரம்மவித்திய அனுப்பிச்சுருக்கான். அப்படி அனுப்பிச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க, அதனால இவனுக்கு வந்து இவன் எவ்வளவு கர்மாவை பண்ணாலும் சரி, இந்த உபாசனத்தினுடைய மகிமையினால, அதனுடைய மகாத்மியம், அதனுடைய வைபவத்தினால எப்பொழுதும் கர்மாவை பண்ணிட்டு இருக்கட்டும், பண்ணியிருந்தாலும் இந்த வித்தியனுடைய மகிமையினால இந்த உபாசனங்கள் ஒட்டாது, கர்மபானே ஆகாது. நக்கர் மன்னிக்கதே நரே அங்க வாக்கியம், கர்ம நிக்கதே நரே, இந்த உபாசனம் இருக்கானே என்னிடத்தில் கர்மாவானது நான் நிற்கவே ஒட்டவே ஒட்டாது. கர்ம நாளிக்கதே பாப கேவன் அப்படின்னு வாக்கியம், இந்த பாபமான கர்மா நீங்க பலத்தோட கூடிய கர்மாவை அனுப்பிச்சா அது பாப கர்மா. ஆனால் பிரம்மவித்தியை பண்றவன் அது தப்பி பண்ணினா கூட சரி, பெருமாள் இவ்வளோ பிரம்மவித்தியை அனுப்பிக்கிறவன் ஏதோ தவறி பண்ணிட்டான் அப்படின்னு அனுப்பிச்சு இல்ல ஏதோ கவனப்படுத்தும் தண்டனை குறித்து லகுண்டா ராஜபுத்திராஜ பத்து அப்படிங்கிற அந்த மாதிரி நடுவேன். அதனால இந்த இடத்துல சுதையே அனுமதிடுவா. தோத்திரம் என்ன தோத்திரம் அப்படின்னா, இவன் வந்து பிரம்மவித்து பிரம்மவித்தனுடைய பெருமை யாருக்குமே கிடையாது. ஒரு பிரபன்னனோ அல்லது பிரம்மவித்தோ ரொம்ப உசந்தரம், ரொம்ப வசந்தான். அவனுடைய பிரம்மவித்தியானது அவனை எப்பொழுதும் காப்பாற்றும். சாமானியமானதுல பிரம்மவித்தியம் அந்த பிரம்மவித்தியை அனுப்பிக்கிறவன் அவன் ஏதாவது தவறாக அனுப்பிச்சிருந்தா கூட அல்லது எப்பப்பாரு கர்மாவையே பண்ணிட்டு இருக்கான், பிரம்மவித்தியே அனுப்பிக்கிறான், கர்மாவையே அவன் பண்றான். அப்படி பண்ணினான்னு அந்த சமயத்துல இவனுக்கு பிரம்மவித்தியனுடைய மகாத்மத்தினால உனக்கு கிட்டையே வராது, கிட்டையே வராது உனக்கு. ஏன்னா ஒட்டவே ஒட்டாதுன்னு அர்த்தம். ஏன்னா பிரம்மவித்தியானது அந்த மாதிரி அழகை எனக்கு காப்பாற்றிக்கிட்டான், அழகா காப்பாற்றி. அதனாலதான் அனுமதி சுதையே அனுமதிடுவா. வாழ்ந்ததுனால பக்ஷம் தரம், நான்கிறதுனால பக்ஷாந்தம், இன்னொரு பக்ஷம், இன்னொரு சமாதானம். வேற சூத்திரத்துல நாகிசேஷாத்தின்னு சொல்லிட்டேன், நாகிசேஷாத்தன் சேரம் இல்லை பிரம்மவித்திய கர்மா உட்காந்தம் அப்படின்னா சொல்ல வேண்டியது சொல்லாத விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்னு போன சூத்திரத்தை கேட்டேன். இந்த சூத்திரத்துல வித்தைய ஸ்தோத்திரம் பண்றதான் இந்த உபநிடத்து. அதனால உபாசகன் வித்தையை வந்து அனுப்பிக்கிறான், அதனுடைய மகிமை சாமானியமானது அல்ல. அந்த மகிமையினால வித்தியனுடைய மகிமையினால கர்மாக்களை எப்பவும் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அவனுக்கு கர்மாவோ கர்ம பலனோ ஒட்டாது, அதாவது பாப்பமா இருக்காது புண்ணியமும் இருக்காது. அவனுக்கு வேண்டியது பிரம்மவித்தி தான், அதனாலதான் நேய்க்கும், அதனால்தான் நேய்க்கும். ஆகவே அது சொல்றது சுதையே அனுமதிடுவா. அதுக்கப்புறம் இனிமே மேல் விஷயங்கள், நம்ம சித்தாந்தத்துக்கு உபோத்தலகமா இருக்கு, அதாவது நம்ம சித்தாந்தம் சாதிக்கிறதுக்கு இதெல்லாம் யுக்திகள், காமகாரே நிச்சயிக்கே அப்படின்னு இருக்கு. வந்து அங்க சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்னாக்கா, பிரதையா அவனால அவனுக்கு என்ன வருது, என்ன தேவை, என்ன ஒரு உதாரணம் பாருங்க, எத்தனையோ மகான்கள் அவனுக்கெல்லாம் குழந்தைன்றது உலகம் உடன்பு குழந்தையே உலகம் கூட இருந்திருக்கு,
அவங்களுக்குலாம் மோஷம் கிடையாதுண்ணா, எல்லாருக்கும் மோஷம் உண்டு, ஆக்சுவலி எல்லாருக்கும் மோஷம் உண்டு. அதனால இப்போ வந்து அவ கேட்கிறார், நாங்க வந்து என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், என்னத்த இந்த மாதிரி ஐயே குழந்தைக்கு சந்ததி பணம் வச்சுதான், எல்லாம் தப்பு இல்லை, சந்ததி எல்லாம் தேவை, அதெல்லாம் இருக்கு. ஆனா கிம்பெரியா கரிஷ்யாம் நோ அயமாத்மா அயம் லோகா, இந்த மாதிரி காரஸ்த தர்மத்தையே தியாகம் பண்றாருக்கா, என்னத்துக்கு கிரகஸ்த தர்ம சன்னியாசிகள்லாம் காப்பாடுவோம். அவன்தான் பிரம்மச்சாரியாவே அவன்லாம் சன்னியாசம் வாங்கிக்கிறானா, அப்ப அவன்லாம் சொல்றானா என்ன பண்றான், பொதுனால நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு ஆத்மா இருக்கானே பரமாத்மா அவன் தான் ஆசைப்படுறான், அவன் தான் அனுபவிக்கிறான், அப்படின் தான் ஆசைப்படுறான். அதனால லோகத்தில் இருக்கே அதாவது உலகத்தின் சொல்றது லோகத்திலே பாருங்கோ, ஏ கல்யாணம் வயசான பத்த தெரியும், ஆசையா கல்யாணம் பண்ணா, கல்யாணம் பண்ணிட்டு கொண்டாட்டி இல்லாம அவனால இருக்க முடியாது, எப்போ எதை பார்த்தாலும் என் கிரகிணி என் குழந்தை முதல கிரகிணி குழந்தை 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 சொந்தோடா குழந்தை கல்யாணம் ஆயிடும் எல்லாம் ஆயிடும், எழுபத்தெட்டு வயசு ஆகிட்டுனாக்க என்ன சம்சாரம், அப்போ அந்த காலத்துல நான் கஷ்டம் தான் பட்டுருக்கேன்வா, என்னன்னு அவளை நினைச்சு அப்ப வரல, ஆரம்பத்துல ஆனந்தமா வந்துட்டா, அந்த வச்சு குழந்தை வச்சு பேனை வச்சு மாப்பிளை வச்சு மாட்டு பொண்ணை வச்சு எல்லாம் வந்துடுவா, ஆனா கடைசி காலத்துல வரைக்குவான். ஆனா இங்க அப்படி இல்லை, பிரம்மஸ்து இவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பத்தி என்ன பண்ண போறோம், விரக்தி வந்துருக்க வாழ்க்கை, விரக்தி வந்ததுனால அவன் ஆசையா என்ன பண்ண தெரியுமா, காரஸ்து கர்ம தியாகம் கிரகஸ்த கர்மத்தை ஒத்துடுறாங்க, எங்களுக்கு வேண்டாம் அதை நினைக்கவே கூடாதான், கிரகஸ்த கர்மத்தை நினைக்கவே கூடாதான், என்ன பெரிய கிரகஸ்த கர்மம், இதற்கான உத்தமாசனம் நமக்கு அதுவே போதுமை, அப்படி என்ன பிரமாதமான விஷயம், ஏன்னா அங்க இருக்குது ஏகம் நக நமக்கெல்லாம் அயம் ஆத்மா, இந்த பரமாத்மா இருக்கானே அவன் தான் நமக்கு வேணும், அவன் தான் நமக்கு லோகம் அனுபவிக்க லோக்கியது அனுபவிக்கப்படுவான்னு நிர்வாகம் நிற்கணும். அதை விட்டுட்டு இந்த சிந்தனை நாளும் என்ன பண்ண போறோம், இந்த குழந்தை வேணும் குட்டி வேணும்னா தேவையில்லை, சிந்தனையா கரிஷ்யா ஏகாம் நோயம் ஆத்மா அயம் லோக, பிரதேகங்களாலும் என்ன பண்ண போறோம், மாநிலங்களும் தேவையில்லையே அப்படின்னு அவள் இந்த கிரகஸ்த தர்மத்தையே ஒத்துக்கலாம், கிரகஸ்த தர்மமே இதான் பிரஜா பிரஜைகள் தான், ஏன்னா அவள் இது சொல்லச்ச கல்யாணம் பண்றது இருக்குன்னாக்கா முதல்ல அதாவது என்ன சொல்லுவாரு, தர்ம பிரதார்த்தம் இதாக தர்மம் பண்ணணும், யாதாதிகள் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரஜை சந்ததி, அதுக்கோசரம் இப்ப அவன் சந்ததியே விட்டுறேன்றான், அப்படின்னு நான் கிரகிணி வேணாலும் அப்ப கிரகிணி இருந்தாலும் கர்மம் பண்ண முடியும், நீங்க சொன்ன கர்மா பிரம்ம நித்தியைக்கு அன்போன்னு சொன்னேன், இப்ப பாருங்க கர்மா வந்து பிரம்ம நித்தியைக்கு அன்போன்னு சொன்னோ அதுவே தப்பு, கர்மா இங்க வராது என்ன பிரதையை விட்டுறேன், யாரு கிரகஸ்த தர்மத்தையே விடுறேன்றானே, அவ கர்மாவே இல்லையா, அவனுக்கு கர்மாவே இல்லாதவனுக்கு எப்படி பிரம்ம நித்தியம் அங்கமாக்கணும், அதனால யஜ்ஞாதி கர்மா அங்கமாகுதுன்னு, அதாவது வித்தியைகள் வித்தியைகள் யஜ்ஞாதி கர்மாக்களுக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா கிரகஸ்த தர்மத்தை விடவே கூடாது, ஆனா இங்க விடுறான்னு சொல்லிட்டா அதுக்கு நீங்க பதில் சொல்ல, அதனால பிரம்ம நித்தியானது கர்மாவுக்கு அங்கம் கிடையாது, அது நம்ம சித்தாந்தமாக வாக்கியம் இருக்கு. அதே மாதிரி உபமர்த்தம் உபமர்த்தம் இருக்கு, நான் அதையே கர்மம் பண்ணலாம், புண்ணியரூப கர்மம் பாபரூப கர்மம்
நிறைய பண்றான். அதனால பண்ணானோ, ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா, பிரம்ம வித்யா விட்டுக்கிறான். பிரம்ம வித்யா விட்டுச்சான்னாக்கா அப்போ பரமாத்மாவ மனசுனால சாட்சாத்காரம் பண்றான், தியானம் பண்ணி பண்ணி பண்ணி. அந்த சமயத்துல அவன் கர்மாவெல்லாம் போயிடுவான். இவன் பிரம்ம வித்யன் அங்கம் தான் சொன்னேன், அங்கம் போய் தன்னுடைய அங்கேயே போய் அழிக்குமா, பிரம்ம வித்யா அங்கம். நீ சொல்ற நீ சொல்ல பிரகாரம் கர்மாவும் அங்கி பிரம்ம வித்யா அனுஷ்டிக்கிறவனுக்கு கர்மா எல்லாம் அழிவிடும் அப்படின்னு சொல்றதே. அப்ப பிரம்ம வித்யா கணக்கு அங்கமா இருந்தாக்கே எப்படி இருக்கும், அதனால இது வந்து அங்கமே இல்லை சொல்றது. வித்யதே ஹதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா க்ஷேயந்தே சாஸ்திர கர்மாணி தஸ்மின் திரட்டே பராவரே. ஹதய கிரந்தி வித்யதே, ஹதயத்தை எத்தனையோ மனச்சிக்கல் மனதுல எத்தனையோ கஷ்டம் இருக்கும், அது அத்தனையும் பாருடல். சித்யந்தே சர்வ சம்சயா, அனைத்து சம்சயங்களும் சித்யந்தே தீர்க்கப்படுது, எல்லா சந்தேகமும் போயிடும். க்ஷேயந்தே சாஸ்திர கர்மாணி, அவனுடைய கர்மாக்கள் எல்லாம் அழிஞ்சிடும். எப்போ சத்தின்றே பராவரே, பராமரிச்சவங்களுக்கெல்லாம் சந்தேகக்கூடிய வந்தவனான் அவனை கணக்கு நல்லா பார்த்துட்டு வந்தான். பார்க்கறது எப்படி, தியானத்தினால பார்க்கணும், உதாரணத்தினால பார்க்கணும். அப்படி பார்த்துக்கணும்னாக்கா இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் போயிடுறது. இப்ப கர்மாவே அழிஞ்சிருச்சுன்னாக்கா அதனால அஞ்சு ஒரு சித்தாந்த பிரகாரம் கர்மாவை கூட்டு எடுத்து அங்கேயே போயிடுச்சு. எதனால அங்கமான பிரம்ம வித்தியினால நீ எப்படியா நாங்க ஒத்துக்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு உலகத்துக்கு தான் முக்கியம். அந்த உலகத்துக்கு என்ன சொல்லுச்சு, பிரம்ம வித்தியை பிரதானம் சொல்லிடுச்சு. அந்த பிரம்ம வித்தியை பிரதானம்னாக்கா அதுக்கு இது வந்து பிரம்ம வித்தியைக்கு அங்கேயா கர்மா இருக்குன்னு சொல்றேன். அந்த கர்மாவோ இப்ப போயிடுது பிரம்ம வித்தியினால, பிரம்ம வித்தியினால கர்மா போயிடுச்சு, பிரம்ம வித்தியினால கர்மா போயிடுச்சுன்னு. அப்போ அங்கேயே போயிடுச்சு, அங்கே போயிடுச்சுன்னா அங்கேயா இருக்கும். அதனாலே தெரிஞ்சுக்கோ பிரம்ம வித்திய அங்கிதான், அது அங்கம் இல்லை, அதுதான் பிரதானம். பிரம்ம வித்தியெல்லாம் பிரதானம், கர்மான்றது அது சாமான் கர்மாவே நாங்க சொல்ற கர்மா என்ன தெரியுமா, அனது சந்திர பணம், பணத்தை அபேட்சிக்காமல் அனுப்பிக்க வேண்டிய கர்மாக்கள், அதுதான் நம்முடைய இது. அதனால இதுதான் உபமந்தம். உபமந்தம் என்னது, அழியது கர்மாலாம் போயிடுது, பிரம்மத்தினால கர்மா போயிடுது. அதை சொல்றது அதுக்கடுத்த சூத்திரம் ஓத்தரே கஷ்டு சத்தேஹி அப்படிங்கிற ஊர்தரே கசு, அதாவது சன்னியாசாசிரமர்கள் அவளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியெல்லாம் சொல்றது, அவளுக்கு பிரம்ம வித்திய சொல்லிருக்கு. பிரம்ம வித்தியா என்ன சொல்றது, எத்தனை சொல்ல போறாங்கல்லாம் ஏவமே ஏதமேவ பௌராஜினா லோகமிச்சந்தா பிரவதந்தி அப்படின்னு அந்த சொல்றது. ஏதமேவ நிரந்தரமானவர் பௌராஜினா பரிவாதிகள் அர்த்தம் சன்னியாசிகள், அதெல்லாம் லோகமிச்சந்தாக அந்த பிரம்மத்தையே விரும்புறாங்க. அவன் என்ன பண்றாங்க, சன்னியாசாசனம் சன்னியாசாசனத்தை காவிட்டுள்ளா பிரபலஜந்தி அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஊர்த்தரையாட்டுச்சுன்னா சன்னியாசிகள் சொல்லிட்டோம், சன்னியாசிகள் என்னெல்லாம் சொல்லிட்டோம். அப்போ அந்த சன்னியாசிகளுக்கு கூட அதிகாரம் இருக்கு, சன்னியாசிகள் கூட அவருக்கு கர்மாவில் அதிகாரம் கிடையாது, ஏன்னா அக்னியா அவருக்கு கிடையாது. கர்மாக்கள்ல அவளுக்கு வந்து அக்னி இல்லாததுனால அதிகாரம் இல்லை, கர்மாக்கள்ல இவளுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் பிரம்மத்தியில அதிகாரம் உண்டு,
பிரம்மத்தையே சட்டம்னு சொல்லுது. அதனால இப்ப சன்னியாசிகளுக்கு பிரம்மோபாசனம் நினைக்கிறது இந்த பரமாத்மாவையே நினைச்சுக்கிறாங்க சொல்றது. அந்த பரமாத்மாவே பிராப்தியம் அப்படின்னு நினைச்சுட்டு அதாவது வாக்கியம் சொன்னோம், ஏதமேவ லோகமிச்சந்த பிரவராஜனோ பிரவரஜந்தி. அந்த பரமாத்மையே பரமாத்மாவையே அடைய அடைய தகுந்தவன் அடைய வேண்டியவன் அப்படின்னு அவன் அப்படி தீர்க்கமான ஞானத்தினால அவன் பண்ற உபாசிக்கிறா அப்படின்னு இருக்குது அப்படின்னு வாக்கியம் தான் இருக்கு. அதனால இது வந்து வேகத்திலேயே இருக்கிறது. அவர் சன்னியாசம் வாங்கிட்டார், பிரம்மவித்தியா வாங்கிட்டார் அப்படின்னு அங்க சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லுது. அதனால இப்ப வந்து என்ன இருக்கோ, பிரம்ம வித்தியன்றது பிரதிகளுக்கு உண்டு சன்னியாசிகள். அவளுக்கும் கர்மா கிடையாது, கர்மா கிடையாது, கர்மா இல்லாத வாழ்க்கை பிரம்ம வித்தியம் ஒண்ணும் சொல்லிட்டாக்கா அப்ப கர்மாவுக்கு பிரம்ம வித்தியம் எப்படி அங்கமாகும்? ஆனா கர்மாவே அனுப்பிக்கலையே, கர்மா அனுப்பிச்சு அதுல பிரம்ம வித்தியம் அனுப்பிச்சாக்கா அங்காஞ்சி பாவம் சொல்லலாம். அதுவே இவா பண்ணல, அதுவே இவா பண்ணாதனால இவாளுக்கு இது கிடையாது, இவாளுக்கு இது கிடையாது அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டது. அதனால அது மேல அவ கேட்கிறார், அதெல்லாம் கிடையாது. ஊக்கிறதுன்னா கிடையாது, ஏன்னாக்கா யாவத் ஜீவம் அப்படின்னு ஹோதி அப்படின்னு எவ்வளவு நாள் என் ஜெயிச்சிருக்கானோ அக்னிஹோத்திரத்தை நிச்சயம் பண்ணணும், தர்சபுரம் வசம் இந்த காலத்தை பண்ணிட்டு இருக்கணும், சோழகாலத்தை பண்ணணும், 40 சம்ஸ்காரங்களே சொல்லப்பட்டிருக்கு. இவெல்லாம் இவன் அனுப்பிக்கணும் முடியும். ஆகவே இவன் வந்து இது கிடையாது, ஊச்சலரிச்சு கிடையாது. நீங்க சொல்ற இது ஸ்மிருதி இல்லை, சன்னியாசிகள் எல்லாம் உண்டுன்னு சொல்லலையே, அதனால நான் ஒத்துக்க மாட்டேன். சன்னியாசிகளும் கிடையாது. அதனால பிரம்மவித்திய சன்னியாசிகளே கிடையாது. அதனால ஆசிரமம் இருந்தாலும் நல்லா கேள்வி, ஆசிரமே இல்லை. எப்படிதான் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா அச்சம் இருக்கு. அதுக்கு விரோதமான நீங்க சொல்றேன், அதனால சுதிகரத்தமானது நீங்க சொல்றது. ஆக சன்னியாசாசனம் இல்லையே அவன் சொன்னார், அதுக்கு பதில் அதுவே தப்பு. சந்தோஷி அவர் நினைக்கிற திரையோதர்ம ஸ்கந்தா அப்படின்னு ஆயிடுச்சு. மூணு ஆச்சரியம் இருக்கு, மூணு ஆசிரமம் போயிட்டு அதாவது தர்மஸ்கந்தங்கள் மூணு வர்க்கம் இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. மூணு தர்மங்கள் இருக்கு. மூணு தர்மங்கள்ல என்ன அர்த்தம், இந்த கிரகஸ்தாசிரமம் பிரம்மச்சாரி சன்னியாசி வானப்பிரஸ்தம் எல்லாம் மூணா பிரிச்சுட்டாதான், கிரகஸ்தாசிரமம் அது மாதிரி பிரம்மச்சரிய ஆசிரமம் எல்லாம் இருக்குது. கிரகஸ்தாசிரமத்தையும் வச்சுட்டான் மீது மூணு இருக்கோம் அப்படின்னு தான் இந்த வாக்கியம் இருக்கு. எங்க சந்தோஷத்து அதே மாதிரி ஏற்கனவே பிரகராஜனாக லோகமிச்சந்தாக பிரவர்ஜந்தி ஏற்கனவே அனமிய சத்தா தபையை சுபாசதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இதெல்லாம் சன்னியாசிகள் சொல்றது. அதனால சன்னியாசிங்கிற ஒரு ஆசிரமம் இருக்கு. இதெல்லாம் சுவையா சொல்றது, சுரிய சொல்லச்ச அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால சன்னியாசாசிரிய தர்மம் இருக்கு அப்படின்னு ஆட்சி இருக்கு. ஆகவே ஏற்கனவே பிரகராஜன் சொன்னதுனால சன்னியாசாசிரியம் இருக்கு. அவெல்லாம் கிரகஸ்தர்களை மட்டும் அனுப்பிக்க முடியாது, அதாவது கர்மா அவன் அனுப்பிக்க முடியாது. ஆனால் பிரம்ம வித்தியைகளை அவன் அனுப்பிக்கிறார். பிரம்மவித்தியை அனுப்பிச்சாக்க அவளுக்கு கர்மா இப்ப இல்லவே இல்லை, இல்லாதனால கர்மாவுக்கு பிரம்ம வித்திய அங்கம் அப்படின்னு நீ சொன்னதே சித்திக்காது. சித்திக்காதனால இந்த பிரம்ம வித்தியானது
கர்மவித்தைக்கு கர்மாவுக்கு அர்த்தம் இல்லை. அது பிரதானமா இருக்கு, அதுதான் அஞ்சு, அதுக்குதான் கர்மாக்கள் அர்த்தமா இருக்கும். ஆகவே அந்தந்த ஆசிரம தர்மங்களை வச்சு பண்றதுனால நீ சொல்ற சித்தாந்தம் வராது. ஒரு சொல்லுங்கன்னா ஆசிரமம் ஒண்ணு இருக்கு, அது இருக்கிறதுனால இங்க கர்மாவே இல்லை. ஆகவே கர்மாவளி வந்து பலன் சொன்னீங்க, அது தப்பு. கர்மாவளி வந்து பலன் தரல. எதை வருதுங்க, இதுல இருந்தால் அது பிரம்மவித்தியில் இருந்தா அப்படின்னு சொல்லிருக்கிறது. நீக்கிறதாக்கியமாய கல்யாண சாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த கடவே நமஹ.